பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நடக்கிற பல உண்மைகளை பத்தி ரொம்ப வெளிப்படையா ஆயிஷா அவங்களும் பேசியிருக்காங்க. இது ஸ்கிரிப்டா என்ன அப்படிங்கறத, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய காதலரை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு. வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறின ஆயிஷா அவங்களும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருந்தாங்க. வீட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே சிவின் அவங்கள தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க, என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு நாங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிதான் ஆகணும், அந்த சண்டை எல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியாது, சண்டை போட்டு முடிச்சிட்டு நாங்க எல்லாரும் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை ஆயிஷா அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட போயிட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப வந்து ஆயிஷா மனம் திறந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுதான் பண்றாங்க, எல்லாமே பார்த்தா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னதுக்கு இவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இருக்க இந்த விளையாட்டு டாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள் வேணா எழுதி இந்தந்த கதாபாத்திரம் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ற விஷயங்கள் கிடையாது. அங்க யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அவங்க வந்து அந்த விஷயங்களை பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்கற டாஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன திறமை இருக்கோ அதை காண்பிச்சுக்கலாம். நம்மளோட விளையாட்டு நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அதுக்குன்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்படிதான் பிளான் பண்ணி இவங்க கூட இவங்கள சண்டை போட வைக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நாம எப்படி உள்ள இருக்கிறோமோ அந்த உண்மை முகம் தான் உள்ள தெரியும், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியில கதை சொல்ற டாஸ்க்ல எல்லாருமே தங்களுக்கு கதை சொல்ற வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கல, டைம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது நீங்க வந்துட்டு ஏன் வந்து கதை சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்தாங்க. என்னுடைய கடந்த கால கதை எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, கேரளாவில இருந்து நடிக்க தெரியாம இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் எவ்வளவு சமாளிச்சேன். எல்லா விஷயமே சமூக வலைதளத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. அதுதான் நான் வந்துட்டு அங்க நினைச்சேன். நானும் பேச விரும்பல, நான் பேசாம போனதுக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில என்னோட மனசை பாதிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அனுதாப ஓட்டுகளை பெறவும் எனக்கு விருப்பம் கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னாலும் பல பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சென்டிமெண்டா வந்துட்டு அட்டாக் பண்ண நினைப்பாங்க வாய்ப்பும் இருக்கு. அதனாலதான் நான் எதையுமே எங்கேயும் சொல்ல விருப்பமே படல, அதனால நான் வந்துட்டு என்னோட விளையாட்டை விளையாடுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சிவின் தான். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கூட நட்பு அப்படியே இருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க மட்டும்தான், வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் நல்லாவே பழகினாங்க, நல்லா ஒரு தோழியா இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல சரினா அவங்க கூட நல்ல நட்பா இருந்தாங்க, அப்புறம் குயின்சி கூட இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட அழகா இருந்துச்சு. இப்ப ஆயிஷா அவங்க அவங்களோட கார்ல போற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆண் நண்பர் கூட தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்ப கல்யாணம் அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் அவங்க கொடுக்கல. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.